வாட்ஸ்அப் கைஸ் சூரிய கேமர் நான் சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு வீடியோவாக இருக்கும். என்னடா இவ்வளோ நான் லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் திடீர்னு அப்லோட் பண்ணுறான் வீடியோ அப்பயுமே நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரீமருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் இருக்கேன். சின்ன ஒரு இன்ஃபோ என்னால் முடிஞ்சது, ஏன்னா வந்து இது லேட்டஸ்ட்டாக ஒரு டெக் இன்ஃபோ நான் படித்தேன். அது படித்தோன்னே சரி ஸ்ட்ரீமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அது போட்டேன். ஸோ சில பேர் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, மைக்கில் தான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஆக்சுவலி மைக் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம், ஏன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட், ஃபேன் சவுண்டு, அப்புறம் வீட்டில் திடீர்னு சவுண்டு அது இதுன்னு வரும். ஸோ ஒரு சில பேர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, கத்திக்கிட்ட பிடிக்கும், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை தவிர்க்க தான் ஒரு புது ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அதாவது கொஞ்சம் நாய்ஸ் கேன்சிலிங் சொல்லலாம், ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லா யூஸருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA RTX வாய்ஸ். இந்த NVIDIA RTX வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் AI உள்ள சாஃப்ட்வேர் நாய்ஸ் கேன்சிலிங் பண்ணோம். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய பெனிஃபிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீமருக்கு. ஸோ பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கம்பேரிஷன் காட்டுறேன். ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஆடியோ கூட மாறும். ஸோ RTX ஆஃப் ஆன் பண்ணி ஒரு வீடியோ இப்போ போட போகிறேன், அது எப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு இப்போ போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நீங்கள் இப்போ கேட்டுருக்குது பார்த்தீங்கன்னா NVIDIA RTX ஹார்னில் வச்சுக்கான் வாய்ஸு. என் ஸ்னோ பால்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபேன் வருது, ஏசி வருது. ஸோ ஏசி ஓடிட்டு இப்போ நான் ஆனில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மணிக்கு நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுற்றி ஃபேன் சத்தம் எல்லாமே கேட்கும், இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் நான் நிறையா காட்டுறேன். இப்போ அடுத்தது காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ். ஸோ இப்போ ஆர்டிஎக்ஸ் ஆஃபில் இருக்குது. இப்போ என் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெக்கியம் ஓடுது, ஃபேனும் ஓடுது, ஏசியோ ஓடுது. ஸோ இப்போ அடுத்து நான் ஆர்டிஎக்ஸ் ஆன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆர்டிஎக்ஸ் ஆன் பண்ணிட்டேன், இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. என் பேக்ரவுண்டில் இன்னும் வெக்கியம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சவுண்டு, என் வாய்ஸும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் ஒரு டுட்டோரியல் மாதிரி காட்டினேன். ஸோ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா கீழே ஒரு லிங்க்கை கொடுத்தாங்க யூடியூபர். ஸோ அவர் யூடியூப் செக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. GTX வச்சுருக்கவங்க மட்டும் அது பார்க்கலாம், RTX பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும், அநேகமாக உங்களுக்கு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் என்ன அப்டேட் வந்துச்சுன்னா டிப்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். அந்த தன் பாய் கைஸ், பாய்.